அன்னைக்கு டிராமால என் நடிப்பு மட்டும் துண்டா தெரியும் பாருங்க. சீக்கிரமே நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டே வரப்போகுது. அதுல சன்ஃபிளவர் குரூப் மமதாரோ கதையை நாடகமா போடணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? அம்மா, யார் அந்த மம்மா தாரோ? மமதாரோ கதையை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன், அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணலாம். யாராவது அதுல நடிக்கணும்னு ஆசைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. யோஜினகா மேடம், நான் வேணும்னா புரி புரி சைமான் மாதிரி நடிக்கவா? புரி புரி சைமானா? எப்படி நம்ம தலை சும்மா கன் மாதிரி நிக்கிறாரு பாத்தீங்களா? ஓஹோ, நீங்க பாரு ஷின்சன் மமதாரோ கதையில வர கேரக்டரா தான் இருக்கணும். ஓஹோ, அப்படின்றீங்களா? அப்ப நான் ஒராசிமா தாரோ மாதிரி நடிக்கட்டுமா? நல்லா என்ன வளர்ற ஷின்சன். ஆமா, ஒராசிமா தாரோ மமதாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே, அப்புறம் என்ன? இல்ல ஷின்சன், இந்த பையன்கிட்ட பேசி எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க டீச்சர்? நீங்க என்ன பண்ணனும் சொல்லுங்க, நாங்க செய்யறோம். ஓகேவா? ஓகே ஓகே மேடம். நான் மொமெட்டர் கேரக்டரோட லீட் ரோல் பண்ண உங்களுக்கு பரவாயில்லையா? ஓகே தான், ஆனா இதுக்கு நீ நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்குமே கசாமா. பிராக்டிஸ் மேக் மேன் பெர்ஃபெக்ட் மேடம். நாங்க எப்படி பெண்ணி பிடல் எடுக்கிறோம் பாருங்க. அதையும் பாப்போம். துணிச்சல எந்த காரியத்தையும் செய்யணுங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கேன் மேடம். மமதாரோ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அந்த கேரக்டர்ல நடிக்க கசாமாவாலதான் முடியும். உன்னால முடியாது ஷின்சான். மேடம், நான் திடீர்னு குடிச்சு வந்திருக்கேன், எனக்கு மட்டும் அந்த ரோல குட்டிங்க, கலக்கி விட்டுருவேன் கலக்கி. ஒரு லேடி நதியில துணி துவச்சிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பீச் பழம் அந்த வழியா வந்தது. நானும் எவ்ளோ நேரம் தான் இந்த துணிய துவச்சிட்டு இருக்கிறது? இவ்வளவு அவசரமா ஓடக்கூடாது, ரொம்ப நிதானமா வரணும், புரியுதா? நதியில தண்ணி வேகமா ஓடுது மேடம். நான் சொல்றத மட்டும் செய் ஷின்சான். ஒரு அருமையான நடிகனோட தலைமையெல்லாம் இப்படியா வேஸ்ட் பண்ணுவீங்க? சரி சரி, மறுபடியும் பண்ண பிளீஸ். நானும் எவ்வளவு நேரம் தான் துணி தாச்சிட்டு இருக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஆமா மேடம், டைலாக வேற மறந்து போட்டேன். நோ நதியில ஓடுறீங்க பாரு, உங்களுக்கு டைலாக் எல்லாம் கிடையாது, வெறும் எஃபெக்ட் மட்டும் தான் புரிச்சுதான். நானும் எவ்வளவு நேரம் தான் இந்த துணியை துவைச்சிட்டு இருக்கிறதுன்னு எனக்கு புரியல. போக குமுக்கே, இவ்ளோ பெரிய பீச் அவசியம் கிடையாது, மரியாதையா போ. ஒன் மோர் பிராக்டிஸ். நான் எவ்வளவு நேரம் தான் இந்த துணிய துவைச்சிட்டு இருக்கிறது? இந்த நதியில துவைச்சா துணி வெளுக்கும். மறுபடியும் மீட் பண்றான். டாகி வரலாம்.
வரணும் கூப்பிடணும். என் ஹீரோ என்கிட்ட பேசவே பேசாதே, அப்புறம் எப்படி இது மட்டும் பேசும்? மறந்துட்டியா? மமதாரு பேக்ல இருந்து ரைஸ் கேக் எடுத்து கொடுங்கிறது தான் உன்னோட டயலாக் சின்சான். இவ்வளவுதானா அப்பா? அம்மா தாரோ, உன் ரைஸ்ல இருந்து பேக் கேக் எடுத்து எல்லாருக்கும் கொடு. எனக்கு தெரிஞ்ச சின்சான்ல அந்த டாகியோட லைன் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு தோணுது மேடம். அப்ப நான் பேச தெரியாத டாகியா மாறிடுமா? நீயே ஒரு கதையை உருவாக்காத. நண்பர்களே, துஷ்டர்களின் தேவாதோ தெரிகின்றது. அந்த துஷ்டர்களை அழிப்பதற்கு தாங்கள் மூவரும் எனக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் அங்கு செல்கிறேன். இப்பதான் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஒரு வழியா மமதாரு எதிரிகளோட ஐலாண்ட் நுழைஞ்சிட்டோம். இதுல எனக்கு எந்த கேரக்டரும் இல்லையா? உனக்கு கேரக்டரா இரு, நான் பார்த்து சொல்றேன். எனது ஸ்கூல் டிராமாவுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான. டிராமால துணி துவைக்கிற ஒரு பொம்பளைக்கு பின்னாடி நிக்கிற மரமா இவனுக்கு ரோல் கொடுத்திருக்காங்களாம். கேரக்டர் பெர்ஃபெக்ட்டா பண்ணனும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். தெரியுது,